இனி விரிவான செய்திகள். போதைப் பொருளற்ற நாட்டிற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மீண்டும் வலியுறுத்தினார். போதைப் பொருளற்ற நாடு செயற்திட்டத்தின் மாவட்ட மேலாய்வு கூட்டத்தொடரின் 9வது கூட்டம் பானந்துறை நகரசபை மைதானத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது போதைப் பொருள் ஒழிப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரச ஊழியர்களுக்கு விருது வழங்கப்பட்டதுடன் பாடசாலை போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு லட்சணிகளும் அணிவிக்கப்பட்டன. මම බලාපොරොත්තු වෙනවා නීති හා සාමයේ අමාත්‍යංශයත් ඒ දෙපාර්තමේන්තු ආයතන ප්‍රධානීන් සමග සාකච්ඡා කරලා සට්ටමම් ඔලුංගම අමචු තිනේකලංගල් මට්ටම් නිර්වණංගලින් තලවර්ගලුඩන් නාන් පේචුවාර්තේ නඩතේ නියුලෙන් සට්ට විරෝධ පොදේ පුරලේ කයිපට්‍රවම් සට්ට නඩවෙඩික එඩකවම් අවර්ගලේ ඌකපඩතම් වකියල් සම්බල අධිකරෙපු විසේඩ ගෞරවීප විරදකල් සාන්රිදල්කල් ප්‍රතිඒක කෝබෙහලකාන පදිවකල් பதவி உயர்வுகள் வழங்குவதற்கான விசேட பரிந்துரைகள் அடங்கிய திட்டம் ஒன்றை அடுத்த சில மாதங்களில் நான் நடைமுறைப்படுத்துவேன். தற்போது யாழ் சிறுமி வித்யாவின் கொலை தொடர்பில் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நாட்டில் இருக்கும் கீழ்த்தரமான ஒழுக்கமற்ற சர்வதேச அமைப்புகளுடன் தொடர்புபட்ட கடத்தல்காரர்கள் கொலைக்கு மேலாக அவர்கள் செய்த கீழ்த்தரமான செயற்பாடு பிள்ளைகளான உங்களுக்கு மாத்திரமல்ல நல்லொழுக்கமுள்ள சமூகம் குறித்து சிந்திக்கும் அனைவரது மனங்களையும் அதிர வைக்கும் விடயமாகும். அவர்களும் அதிகளவு போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தார்கள். හදවත් කම්පා කරන දෙයක්. ඒ අය දැඩි ලෙස මත්ද්‍රව්‍ය පාවිච්චි කරලා හිටියේ.